வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ கலர் அண்டு வயலட் கலர் பூஜை கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 15 கூடைகள் இருக்குது. வயலட்டில் வந்து ஒரு 5 கூடையும், ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் வந்து ஒரு 10 கூடையும் நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ரௌன் கலர், ரெட்டு, ரோஸு, க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அதே வரிசையிலே வந்து நம்ம இன்றைக்கி வயலட் கலரும் ப்ளூ கலரும் பார்க்க போகிறோம். என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கூடைகளில் நீங்கள் வந்து ஃப்ரேம் வச்சு போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம 7 இன்ச்சு ஃப்ரேம் போடுவோம்ல, அது கேட்குறீங்க. ஆனால் எனக்கு வந்து இதோட சைஸ் வந்து எனக்கு 8 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. அதனால் எனக்கு இந்த நார்மல் நாட்டுக்கு ஃப்ரேம் வந்து செட் ஆகலை. சிவன் கண் பூஜை கொடைக்கு தான் எனக்கு வந்து செட் ஆகுது. அதனால் இந்த சைஸில் எனக்கு பூஜை கொடைக்கு அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகலைங்க. ஓகேவா? இப்போ இந்த கொடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். வயலட்டில் ஒரு ஆரஞ்சு, நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் எடுத்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்காதவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன், இது வந்து 3 மெஷர்மெண்ட்டில் எடுத்து போடணும். 5.5 அடியில் 6 வயரும், 5.5 அடியில் 12 வயரும், 5 அடியில் 12 வயரும் எடுத்து இந்த மாதிரி கீழே பேஸ் நாட், கிராஸ் நாட் போட்டுட்டு நீங்கள் ஹைட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். இது வந்து ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இது பாருங்கள், சாண்டல் வயலட் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் அந்த பிளெயினாக வர இடத்துல அதே சேம் அதே கலர்லேயே நான் அந்த மாதிரி பூ டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து வயலட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன். இது வந்து நல்ல ஒரு பேரட் க்ரீனுங்க, அந்த கலர் காம்பினேஷன்ஸில் இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த 5 கலரில் தான் எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்கு எடுப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹேண்டில் வந்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே 2 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 6 அடியில் 6 வயர் எடுத்து தனியாக ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடணும், இந்த கூடைகள்லாம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு தனியாகவே ஃபுல் டுட்டோரியல் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்து பாருங்கள், ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் 10 கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். 10 கூட போட்டிருக்கேன். ஏன்னா நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், மாம்பழ மஞ்சள் கலர் போட்டிருக்கேன் ப்ளூ கலருக்கு. அடுத்து வந்து ப்ளூ வித் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு. இந்த இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது கலர் காம்பினேஷனில் போடலாமா அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இது எல்லோ கலர். அடுத்து சாண்டில், சில கலர் நம்ம வந்து போடுறப்ப அந்த ப்ளூ கலரையே நல்லா எடுத்து காட்டுங்க. இது வந்து பாருங்கள் ஒரு பேரட் க்ரீனு. இது சில்வர் கலரு, சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு. அந்த பிளெயினாக வர இடத்துல சேம் அதே சில்வர் கலரே நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் எல்லா ஹேண்டிலுக்குமே வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டிலுக்கு நான் வயர் வந்து. இது பாருங்கள், மாம்பழ மஞ்சள் கலர்லேயே 2 கலர் போட்டிருக்கேன். ஏன்னா 10 கலர் காம்பினேஷன்ஸ் வந்து எனக்கு வரலை. அதனால் இன்னும் ஒரு 2 கலர் வந்து நான் சேம் அதே கலர்லேயே போட்டிருக்கேன். இந்த மாம்பழ மஞ்சள் கலர் பாருங்கள், 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் பார்த்திங்களா, லைட் ரோஸ் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவுமே நான் வந்து 2 இது போட்டிருக்கேன். நான் லைட் ரோஸ், இது வந்து ப்ளூவில் லைட் ரோஸு. இது வந்து இந்த மாதிரி பூஜை கூடைக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பெரிய சைஸ் கூடைக்குனாலும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ப்ளூவில் ஒயிட்டு, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஆர்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பல்க்காக ஆர்டர் கொடுக்குறவங்க நிறைய டைம் கொடுங்க, கண்டிப்பாக நீட்டான ஃபினிஷிங் முறையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகள் வந்து பின்னி கொடுத்துருவோம். இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடையை பற்றி ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது கூடைகள் வேணும்னாலும் என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.